ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாஃப்டான சப்பாத்தியும் லேயர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு வந்து அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றரை கப் மாவுக்கு வந்து 1/4 கப் வரையும் தண்ணி தேவைப்படும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பினைஞ்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப் மாவுனால் 1/4 கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு சாஃப்டாக தெரியலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த அளவு போதுமானதாக இருக்கும். நம்ம வந்து மாவு எப்படி பிணையிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் மாவை கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நான் மாவு குவான்டிட்டி கொஞ்சமாக எடுத்துருக்கேங்கிறதுனால இந்த மாவு வந்து ஒரு 2-3 நிமிஷம் பிணைஞ்சால் போதும். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரையும் கூட நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தி அழுத்தி பிணைஞ்சிக்கணும். உங்களுக்கு பார்க்கிட்டே தெரியும் மாவு சாஃப்டாக, அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாகிருச்சு. இப்போ அப்படியே இதை வந்து மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருவோம். உங்களுக்கு வேணும்னா இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சும்மா மேல் டாப்பில் மட்டும் தடவி மூடி வச்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு தடவை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு இதுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். எனக்கு வந்து 1/2 கப் மாவுக்கு வந்து 4 உருண்டை வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து சப்பாத்தி நார்மல் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். அது கீழே மாவு தடவிட்டு இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிக்க வேண்டியது தான். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் கனமாகவும் ஒரு பக்கம் ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கும். எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கனமாக இருக்கிறது மாதிரி பார்த்து தேய்ச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட திக் லேயராக வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது. ரொம்ப தின்னாக தேய்ச்சோம்னா, ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிட்டோம்னா சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்காது. இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். நான் ஆயில் எதுவும் அப்ளை பண்ணாமல் தான் நான் வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பி போடும்போது 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் நெய் பட்டர் உங்களுக்கு எது பிரியமோ அதை சேர்த்துக்கலாம். நான் ஆனால் எந்த விதமான எண்ணெயுமே சேர்க்காம தான் சப்பாத்தி சுடுறேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து கனமாக தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா ஃபுல்கா மாதிரி நல்லா உப்பி வரும். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சாஃப்டான சப்பாத்தி தயாராகிருச்சு. அடுத்து நம்ம வந்து லேயர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் சப்பாத்தி வந்து அதே மாவு தான். நல்லா இதை வந்து ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு அது மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படுறது மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு அது மேலே கோதுமை மாவு லேசாக அந்த மாதிரி தூவிக்கோங்க. தூவிட்டு நான் மடிக்கிறது மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நீங்கள் 4 மட்டும் மடித்தா கூட போதும். நான் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். இது மேலேயும் நீங்கள் எண்ணெய் தேய்க்கிறாந்த தேய்க்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைன்னா பட்டர் கூட தடவிக்கலாம். மறுபடியும் அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே மாவு தடவிட்டு தேய்ச்சிக்கோங்க. இதை வந்து ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது. அதேமாதிரி ரொம்ப அழுத்த கொடுத்து தேய்க்கக்கூடாது. மெதுவாக வந்து தேய்ச்சிக்கணும். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கிறது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது. இதுக்கு நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம தான் நான் சுட்டு எடுக்கிறேன். இது நார்மல் சப்பாத்தி சுடுறதை விட இதை கூட கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும். ஏன்னா இதை நம்ம வந்து திக்காக உருட்டியிருக்கோம். அதனால் உள்ளனா வேகணும். அதுக்காக கூட கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 செகண்ட்ஸ் வந்து கூட கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க.
ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பார்க்கையிலே தெரியுது பாருங்க, உள்ள லேயர் லேயரா. சப்பாத்தியை பிக்கும் போது நல்லா லேயர் லேயரா வரும். ரொம்பவே ஈஸியாக எப்படி சாஃப்டான சப்பாத்தியும் லேயர் சப்பாத்தியும் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.